பொங்கலோ பொங்கல் நிகழ்ச்சியில் நமக்கு ஒரு நியூ கெஸ்ட் வந்திருக்காங்க. அந்த கெஸ்ட் தான் இன்னைக்கு நமக்கு பாதி வேலைக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. கிச்சனில் ரொம்ப நேரமாக சத்தம் என்னடான்னு பார்த்தா நம்மளோட குட்டி ஃப்ரெண்ட் கிச்சனே ஒரு அலசலசிட்டு இருக்காங்க. என்ன தான் கிச்சனில் இருக்குது, நம்ம என்ன இன்றைக்கி சமைக்கலாம் அந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. ரோஷன் தான் கூட இவ்வளோ சூப்பராக ஒரு டிஷ் யோசிச்சிருக்க மாட்டேன். நம்மளோட குட்டி பையன் அழகாக ஒரு டிஷ் கொண்டு வந்திருக்கான். ஜவ்வரிசி தோசை தான். ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கான். 15 minutes ஊறினா போதும், அதனால் பக்கத்துலேயே உட்காந்து அழகாக பார்த்துக்கிறான். பக்கத்துலேயே உட்காந்து தூங்க கூட செஞ்சுட்டானா பார்த்துக்கோங்களேன். அதான் நிம்மதியாக தூங்க முடியல. நம்ம குட்டி ஃப்ரெண்டாவது நிம்மதியாக தூங்கட்டும். 15 minutes ஆயிடுச்சு. நம்ம ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறி வந்துருச்சு. நான் கிட்டத்தட்ட 200 grams ஜவ்வரிசி எடுத்தேன். மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புஷி புஷின்னு ஆயிருக்கும். ஜவ்வரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணியை சுத்தமாக ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. 250 grams ஜவ்வரிசிக்கு 100 grams சுகர் போதும். சுகர் பேஷண்ட்டாக கம்மியாக சேர்த்துக்கிறதுக்கு எனக்கு நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் கூட ஜவ்வரிசியில் சுகர் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களில் நிறைய பேருக்கு இந்த டிஷ் ரொம்ப புதுசாக இருக்கும், கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டிங்கல்ல. ஸ்வீட் ஜவரிசி தோசை ரொம்ப பார்க்கவே ஆசையாக இருக்கா? நீ என்ன பண்ணுற ஆசை, நான் பண்ண போகிற தோசை. வாங்க இப்போ நம்ம ஜவரிசி தோசை ரெடி பண்ணலாம். தோசை வேக ரொம்ப லேட் ஆகும். ஒரு தோசை வேகிறதுக்கே 15 minutes மேலே ஆகும். அதுவும் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. நீங்கள் ஃப்ளேம் அதிகமாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக ஜவரிசி தோசை தீஞ்சிரும். ரொம்ப பெரிய சைஸாக பண்ணிடாதீங்க, கொஞ்சம் மொத்தமாக குட்டியாக இருக்கணும். அப்போனா தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். 1 tablespoon கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஜவ்வரிசி அப்படின்னாலே கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஜவ்வரிசிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் கோகனட் ஆயில் தான். ஜவ்வரிசியோட ரவுண்ட் ரொம்ப குட்டியாக வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி எவ்வளோ குட்டியாக பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய ரவுண்டாக பண்ணிங்கன்னா திருப்ப முடியாது, திருப்புறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கரண்டி வச்சு இப்படி லைட்டாக தூக்கி விடுங்க. அடியில் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேகணும். சைடு வேகிறதுக்கே 7 to 8 minutes ஆகுங்க. கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும். நம்ம எவ்வளோ பொறுமையாக வெயிட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னங்க இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அப்படியே திருப்பி 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 போட்டு அப்படியே சும்மா முறுமுறுன்னு வேக விட்டு எடுத்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் பொறுமை தேவை. 15 to 20 minutes ஆகும் இது வேகிறதுக்கு கூட. பொறுமையாக திருப்பி போட்டு எடுங்க. அதே மாதிரி ரெண்டு சைடுமே நல்லா ப்ரௌன் கலரில் ஆகியிருக்கணும். ப்ரௌன் கலரில் தான் ஆகியிருக்கணும், நல்லா கறியை விட்டுறாதீங்க. அதாவது பிளாக் கலரில் ஆகக்கூடாது. ப்ரௌன் கலரில் முறுமுறுன்னு ஆகிட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி எனக்கு ஜவ்வரிசி தோசை வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க அம்மா கிட்ட. என்ன டிஷ் பிடிக்கும் அப்படின்னா இனிமேட்டு நம்ம எல்லாருமே ஜவ்வரிசி தோசை தான் சொல்ல போகிறோம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாவது உங்கள் லைஃப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன அவ்வளோ பெரிய டிஷ்ஷு, எனக்கு தெரியாத டிஷ்ஷா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படியே இருந்தால் ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டுட்டு போங்க. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் கூட பரவாயில்ல, தட்டி விடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தோசை ரெடி ஆகிடுச்சு. ஐடியா கொடுத்த நம்ம குட்டி பையன் எங்கே? நம்ம குட்டி பையன் தோசைக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அப்படி தானே குட்டி பையன்? நம்ம குட்டி பையன் என்ன சொல்கிறான்னா மிக்க நன்றி சொல்கிறான்.